Hello viewers, welcome to Masha Creation. In this video, we will check in Salna. If you want to see the video, please subscribe to the channel. Subscribe to the channel. ஒரு pan எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பசிப்பு கடப்பசி போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுத்து விட்டு அதுக்கு அப்புறம் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் முந்திரி பருப்பு ஆறு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு இல்லனா நல்ல கடலை கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சிட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே பேன்ல 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் 2 ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய வலாய் வெங்காயம் போட்டுக்கோங்க பலாரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கண்ணாடி மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண பேஸ்ட் அதையும் ஒரு போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் போகிறதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 தக்காளி போட்டுக்கோங்க அதையும் போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வேக வச்சுக்கோங்க அதையும் மூடி வச்சு குக் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க எலும்பு இருக்கிற சிக்கன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எலும்பு இருக்கிற சிக்கன் போட்டால் தான் சால்னா நல்லாயிருக்கும் அதனால் போட்டுக்கோங்க அதையே போட்டுட்டு அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க கறிலாம் நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சால்னாக்கு நிறைய தண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நிறைய ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நல்லா ரெடியாகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் சிக்கன்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா ரெடியானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ